ஒரு வீடு, பத்து குடும்பம். என்ன சார், பிக் பாக்ஸா? இல்ல, இது இடியட் பாக்ஸ். என்னது, இடியட் பாக்ஸா? எஸ், கிரிஞ்ச் சீரியல்ஸ்ல இருந்து நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. துப்புச்சுக்கு 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 இடியட் பாக்ஸ். இதுக்கு பேசாம கிரிஞ்சு பாக்ஸ்னே பேர் வச்சிருக்கலாம்டா. என்ன கன்றாவி ஓபனிங்! வீடும் பெருசு, கலாட்டாவும் பெருசு, எதிர்பாராதது எதிர்பாரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைட்டை போட்டுட்டு லைக் போட்டுட்டு கமெண்ட்டை போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை மொத்தமா பார்த்து முடிச்ச பிறகு தேங்க்ஸ், லவ் யூ. ரோட்ல, ஆபீஸ்ல, எங்கேயாச்சும் போறப்ப யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு கும்பல் சேரும். அந்த கும்பல்ல ஒரே ஒரு பீஸ் மட்டும், ஏய் ஆம்புலன்ஸ் போன் பண்ணியாயா, ஏய் தண்ணியை கொண்டு வாயா, ஏய் சோடாவை கொண்டு வாயா அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் மட்டும் அந்த இடத்துல இருந்து குரலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய வேலையே செய்ய மாட்டாங்க. கொண்டு வந்து என்னப்பா இவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி அவங்க பில்டப் போட்டு தான் கொடுப்பாங்க, தானே வேலை செய்ய மாட்டாங்க. என் நீ எங்கே போயிட்டேன்னு ஒன்ன அப்படின்னு நம்ம திருப்பி கேட்க முடியாது இந்த பரபரப்பில். அதே மாதிரியான ஒரு சீன் தான் வெட்டான ரோஜாவில் அம்புட்டு பேரும் கத்துறாங்களே ஒழிய எங்கிட்டோ இந்த பாத்தி ஓடி வந்து காவியாவை காப்பாத்த வேண்டியது இருக்குடா. கோயில பூஜை பார்த்தி ஓடி வந்து இந்த சேமியாவை காப்பாத்தணுமா? இது ஒரு சீன் எழுதுறீங்களே வெட்டான ரோஜாவே. By the way, இந்த வெட்டான ரோஜா வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எபிசோடுக்கு ஒருத்தவங்க வெட்டாயிட்டே இருக்கிறாங்க. ஒன்னு காவியா வெட்டாவது, இல்லைனா பார்த்திமா வெட்டாவுறாப்புல, இல்லைனா அந்த பக்கம் ஜீவா வெட்டாவுறாப்புல, யாராவது ஒருத்தவங்க பாத்ரூம்ல வெட்டாவுறாங்க, கடல்ல வெட்டாவுறாங்க, குளத்துல வெட்டாவுறாங்க. அதனால தான் இந்த சீரியலுக்கு பேரு ஈரமான ரோஜாவே அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. என்னுடைய கண்டுபிடிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் மறக்காமல் லைட்டை போட்டுவிட்டு லைக்கை போட்டுவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொழப்புக்கெல்லாம் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து திட்டுறீங்க அப்படின்னா, ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன், வாழ்க்கையில நீங்க உருப்படியான ஒரு கோர்ஸை படிச்சு உருப்படியான ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்றதுக்கு என்னாலான ஒரு ஹெல்ப்பை நான் பண்ண முடியும். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட மை எடியூவர்ஸ்.net. இங்கே போனீங்க அப்படின்னா பைத்தான் படிக்கலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கலாம், ஜாவா படிக்கலாம், HTML படிக்கலாம், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் படிக்கலாம். இந்த அப்ஸ்கில்லிங் கோர்சஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு, அதுவும் யாருக்கிட்ட, இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றவங்க கிட்டேயே படித்து சூப்பராக இண்டஸ்ட்ரியில் பிளேஸ்மெண்ட்டும் ஆகி அட்டகாசமான ஒரு வாழ்க்கையில் தட்டுறோம் தூக்குறோம் தாம்பரத்தை வாங்குறோன்ற லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகணும், முன்னேறணும்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட மை எட்யூவர்ஸ்.net இங்கே போங்க, கோர்ஸை என்ரோல் பண்ணுங்கள், படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அடுத்து யார் இவனுங்க ரொம்ப காலமாக ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க? வடக்கு ரோஸ்ட் எருமாட்டு முதுகுல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறியாண்டா அப்படின்னு சில பேரை பார்த்து சொல்லுவாங்க. ஏஞ்சலினா ஜோலியே நம்மளை கிராஸ் பண்ணாலும் என் ஜோலி தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு இருப்பாங்க சில அப்ரண்டிஸ்கள். அந்த மாதிரியான அப்ரண்டிஸ் தான் இப்போ நம்ம வடக்குல பாக்குறது. இந்த வடக்கு நண்பர் போன் பேசுறாப்புல பின்னாடி யாருன்னு தெரியல, அநேகமா கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும் இல்ல கேர்ள் பெஸ்டியா இருக்கணும், அது அவருக்கு பர்த்டே கேக்க செலிப்ரேட் பண்றதுக்கு வருது. பின்னாடி வந்த இந்த நேரத்தில் ஃபோன் பேசிக்கிட்டே நீச்சல் கொடுத்துருன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த பர்த்டே கேக்கில் இருந்து நெருப்பு பற்றிக்குது, அவரோட துப்பட்டால
பத்திக்கிட்டு எதுக்கு நீ துப்பட்டா போட்டிருக்க? துப்பட்டால பத்திக்கிட்ட உடனே இந்த ஹீரோயின் அச்சச்சோ துப்பட்டாய பத்திக்கிடுச்சே அப்படின்னு சொல்ல முடியாம அப்படின்னு சைலண்ட்ல வாயப்படி பண்ண, அது தெரியாம அந்த நொண்ணமாவே போனை பேசிக்கிட்டே இருக்கிறான். போனை பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நெருப்பு பத்த பத்த, ஏ பாஸ் நெருப்பு பாஸ் நெருப்பு பாஸ் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்றதுக்கும் வக்கு இல்லாம சும்மா இருந்தவன நினைச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்கிறிய, நீ எல்லாம் நல்லா வருவியா? இதை எழுதுற நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இதெல்லாம் பாக்குற நாமெல்லாம் யாரு அப்படின்னு எனக்கு கேட்க தோணும். அடே வடக்கு நண்பா, ஏ வடக்கு, ஏ உத்தர், ஏ உத்தர் கா பாய், சீரியல் கா பாய், அபிக்கும் சாலா மர்கயா, மேரே பாஸ் மேரே ஆங்கன்ஸ், மேரே பாஸ் தூ மாரு டாலா நாயே மாரு டாலா, ஏ உத்தர் கா பாய், சீரியல் கா பாய் லேர்னிங்கா. அடுத்ததாக இந்த தமிழும் சரஸ்வதியும்ல எப்படா இந்த அர்ஜுனும் மாட்டுவான் மாட்டுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு வழியாக மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாயா? இன்னைக்குதான் கடைசி நாள், உன் தம்பியோட முகத்திரை இன்னைக்கு கிழிய போகுது. நம்ம தமிழுகிட்டே வந்து தமிழ் எத்தனை நாள் பழிய சுமந்து கொண்டிருந்த இந்த தமிழ் ஒரு வழியாக அது ஃபேக்கு அப்படின்னு இந்த அர்ஜுன் தான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணான் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொண்டாட்டிகாரி முன்னாடியே அம்புட்டு பேர் முன்னாடியே சரஸ்வதி போட்டு காட்டுச்சு. ஏய் ஒரு நிமிஷம், என்ன இது ஃபைலு பேரே அர்ஜுன் மாட்டான்டா அப்படின்னு ஜூம் பண்ணி காமிக்க, ஃபைலு பேரே பாருங்களேன் அர்ஜுன் மாட்டான்டா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வெல்டன் வெல்டன் வெல்டன், சிறப்பான ஆள் நீ. பை தி வே, எனக்கு சீரியல்ல பார்த்த உடனே இரிட்டேட்டிங் வர்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த பாண்டியர் ஸ்டோர்ஸ்ல வர எல்லா முகங்களும் பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கண்ணன் ஐஸ்வர்யா ஃபேஸை பார்த்தா இன்னும் இரிட்டேட்டிங், அதுலயும் ஐஸ்வர்யா பார்த்தா இன்னும் இரிட்டேட்டிங்கிறது. ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதை பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஐஸ்வர்யா பேசுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் ஐஷு சேனல். இந்த வாட்டி என்ன கிரின்ஜ்? அதுலயும் இந்த கேன்சர் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு வியாதியா இருக்கு. சரிடா, இந்த கிரின்ஜ் பண்ணிட்டீங்க, கேன்சர் கிரின்ஜ் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த எல்லா கஷ்டத்தையும் தாண்டி போராடி அதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த கேன்சர் ஆபரேஷன் அதுல கீமோ இப்படிலாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வடை சுட்டிங்களே, அதை ஒன்னையாச்சும் ஃபாலோ பண்ணிருக்கீங்களாடா? இப்ப பாருங்களேன் ஒட்டுமொத்த குடும்பமும் பாருங்களேன், யாருக்கு கேன்சர்னு ஓடி வந்து கேக்குறாங்க பாருங்க. உடுங்கடா 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 உடுங்கடா, இதோ கெட்டு போக கெட்டு போகன்ற நாடு. ஆனா ஒன்னியா, என் ஊரு என் ஊர் மக்களும் என்னையும் நம்ம கட்சி நம்பிதாயா இருக்காங்க. போன வாரம் ஒரு குவிஸ் ஆரம்பிச்சோம், அதே போல இந்த வாரமும் ஒரு குவிஸ். தொடர்ச்சியாக டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி இதோ. சக்தி மகா சக்தியே, சகலகலா வள்ளியே, அகிலம் எல்லாம் ஆளுகின்ற அப்படின்றது எந்த சீரியல் டைட்டில் சாங்? இந்த முக்கியமான கேள்விக்கு பதில் என்ன அப்படின்றத மறக்காம நீங்க கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி தரும் மதிசிய பிரைஸ் பொருள் ஒரு கை தட்டல் இல்லனா ஒரு லைக். எதுக்கு அவனுக்கு சோப்புட்டப்பா, எனக்கு சுண்ணாம்புட்டப்பா வா. ஆல்ரெடி இங்க பல 90s கிட்ஸ் கைய புடிச்சாலே குழந்தை பிறக்கும், கட்டி பிடிச்சா குழந்தை பிறக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வளக்குழிஞ்சு இப்பதான் வந்துகிட்டு இருக்க திரையரங்கத்துல இந்த இனியா அப்படின்ற சீரியலை இன்னொரு 25 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போறாங்க. கலசத்தை பத்திரமா வச்சு வீட்டுல வச்சுக்கிட்டா குழந்தை பிறக்குமா? வைக்கும் போது 108 மந்திரத்தை சொல்லி பூ போட்டு அர்ச்சனை பண்ணணும்னு அந்த ஐயா சொல்லியிருக்காரு. நீ மட்டும் இதை செஞ்சேன்னா இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும். ஆவாதுமா அப்படிலாம், அது ஒரு நம்பிக்கை, அது வேறமா, அது அப்படி வச்சு ஆவாதுமா? ஏமா நீ வேற. இந்த பாக்யலட்சுமி முதல்ல சமையல் சமையல் மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கத்துக்கணும்னு நினைச்சு பிஸ்னஸ் வச்சிருச்சாய். இங்கிலீஷ் பேசாம இருந்துச்சு இங்கிலீஷ் ஆயிடுச்சு, படிக்காம இருந்துச்சு இப்ப காலேஜ் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன, எம்எல்ஏ சிஎம் மினிஸ்டரா நினைச்சுக்கோங்க, அதுவும் நீங்க ஆனாலும் ஆயிடுவீங்க. ஆ
அப்புறம் இந்த வாரம் என்ன சீரியல்ல ஃபர்ஸ்ட் நைட்டை காணும், போன வாரம் இந்த காற்றுக்கண்ண வேலைக்கு இந்த ஏதோ கல்யாணம் நடந்துச்சு, இந்த வாரம் ஃபர்ஸ்ட் நைட் எதுவும் இல்லையா? அப்புறமேல நீங்க பார்த்த சீரியல்ல எது உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுது, எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் இரிட்டேட் பண்ணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் அந்த சீரியல போய் தேடி போய் ஒரு ஃபாலோ பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றதுக்கு அடுத்த வாரத்துக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் முக்கியமான விஷயம், அண்ட் மை எடியூவர்ஸ் டாட் நெட் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணும், அப்ஸ்கில் பண்ணும், நல்ல ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும் நினச்சிங்க, நீங்கள் மறக்காமல் அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி என்கொயரிஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதோட இன்னைக்கு இடியட் பாக்ஸை நிறைவு செய்கிறோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சில காரணங்களால் என்னால் உடனடியாக ரிப்ளை பண்ண முடியல. அண்ட் அதே சீரியல் சீன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் பண்ணலாம், ட்விட்டர் ஐடி இது, அங்கேயும் பண்ணுங்கள். அண்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.